இன்றைக்கி லியோ டாவின்சி மிஸ்ஸிங் மோனாலிசா அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னென்னு பார்க்கலாம். லியோ டாவின்சி இவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. ஹீரோ நல்லா ஓவியம் வரைவார், அது மட்டும் இல்லாமல் புது புதுசாக நிறைய டெக்னாலஜியை கண்டுபிடிப்பார். ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அவர் புதுசாக கண்டுபிடிச்சிருக்க வண்டியை ஓட்டிக்கிட்டு ஹீரோவோட லவர் மோனாலிசாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. மோனாலிசாவை மீட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா கடலுக்கடியிலையும் மூச்சு விடுற மாதிரியான டைவிங் ஷூட்டை ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. மோனாலிசாவையும் கூட்டிக்கிட்டு தான் கண்டுபிடிச்ச டைவிங் ஷூட்டை எடுத்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைமில் ஹீரோயின் மோனாலிசாவுடைய பண்ண வீடும் அவங்களுடைய வீடும் பற்றி எரியுது. அதனால் ஹீரோயினுடைய குடும்பம் மிகப்பெரிய கடனில் மாட்டிக்குது. ஹீரோ சிட்டிக்கு போய் ஏதாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி ஹீரோயினுடைய கடனை அடைக்கலாம்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும் உதவி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சிட்டிக்கு வந்ததுக்கப்புறமா சிட்டியில் ஒரு புதையலுக்கான மேப் ஒன்று ஹீரோவுக்கு கிடைக்குது. அந்த மேப்பை வச்சுக்கிட்டு இப்படியாச்சும் இந்த புதையலை கண்டுபிடிச்சா கடனை தீர்த்தலான்னு ஹீரோவும் ஹீரோயினும் அந்த புதையலை தேடி கிளம்புறாங்க. அதே மாதிரி அந்த புதையலை தேடி வில்லன் குரூப் கெட்ட பைரட்ஸ் அந்த புதையலை தேடி ஹீரோ பின்னாடியே போகிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்ன, ஹீரோ நினைச்ச மாதிரி அந்த புதையலை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இந்த பைரட்ஸ் ஹீரோவை என்ன மாதிரிலாம் தடுத்தாங்க, ஹீரோயினுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து ஹீரோ கூட ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டோரி ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு போர் அடிக்காமல் சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க. ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு டீசெண்டான அனிமேஷன் மூவி. இந்த படம் தமிழில் தான் இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.